ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் மகனும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மகனுக்கு வேலையே இல்லை. அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பா எப்படியாவது ஒரு வேலை தேடிட்டு வாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே சரிம்மா, நான் எங்கேயாவது வேறு ஊரில் போய் வேலை தேடிட்டு வரேம்மா, எனக்கு கட்டி சோறு கட்டி கொடுங்க, நான் போகிற பாதையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த காலத்துலலாம் ஹோட்டல் அது இதுன்னு கிடையாது, அதனால் கட்டி சோறு கட்டி, அப்போ பஸ்ஸும் கிடையாது, நடைபாதை தான், நடைப்பயணம். சரின்னு நடந்தே போயிருக்கான் கட்டி சோறை கட்டிக்கிட்டு. போய்கிட்டே இருக்கும்போது மத்தியானம் போல் நல்லா வயிறு பசிச்சிருச்சு. அப்போது ஒரு கிணத்தடி கிணத்து பக்கத்தில் ரெண்டு பனைமரம் இருந்திருக்கு, அந்த பக்கத்தில் கிணறு இருந்திருக்கு. சரி, நம்ம இந்த கிணத்துல கை காலை கழுவிட்டு இந்த மரத்தடியில் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்டுச்சோரையும் ரெண்டு பனைமரத்தடியில் வச்சுட்டு என்ன செஞ்சு தான் கை காலை கழுவிட்டு வந்தோம். வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கட்டிச்சோரை பார்த்து அவன், இதை திங்கட்டா அதை திங்கட்டா, இதை திங்கட்டா அதை திங்கட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த மரத்தில் ஒரு பூதம் இருந்துச்சு. அந்த பூதம் என்ன நினச்சிருச்சு, அடடா இவன் நம்மளை விட பெரிய ஆளாக இருப்பான் போல், இவன் நம்மளை திங்கிறேன்னு கேட்குறானே, நம்ம அதனால் நம்ம முந்தி போய் அவங்கிட்ட பேசி அவனை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து, எப்பா எப்பா என்னையை தின்றாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தாரேன் அப்படின்னு சொன்னோடனே அவன், சரி எனக்கு வந்து நீ கவலை வேலை தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பூதம் சொல்லியிருக்கு, சரி நான் உனக்கு மூணு எலுமிச்சம்பழம் தாரேன், நீ அதை கொண்டுட்டு போய் வீடை நல்லா உங்கள் அம்மாவை நல்லா கழுவி விட சொல்லி வீடை கழுவி அப்புறமேலு பாய் விரித்து பலகை போட்டு உட்காந்துக்கிட்டு உனக்கு என்ன வேணுமா அப்படின்னு உங்கள் அம்மாட்ட கேட்டு மூணு எலுமிச்சம்பழம் கொடுத்துச்சு. கேட்டு ஒன்று ஒவ்வொரு நேரமும் இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை உருட்டினீன்னா நீ கேட்டது கிடைக்கும், என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு இவன் நம்பிக்கையோடு வாங்கிக்கிட்டு வந்துட்டான். வந்த பிறகு அவங்க அம்மாட்ட வந்தவுடனே மகன் வந்துட்டானே, போன உடனே வந்துட்டானேன்னு கூட அவங்க அம்மா ஒன்றுமே நினைக்கல. அவங்க அம்மா ரொம்ப சாதுவானவங்க, சரிப்பா சாப்பிடு அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் சாப்பிட்றேன், முதல்ல நீங்கள் வீடெல்லாம் கழுவி விடுங்க அப்படின்னோடனே, அப்போயும் அந்த அம்மா ஒன்றும் சொல்லாமல் மகன் சொல்கிறானே அப்படின்ட்டு வீடெல்லாம் கழுவி விட்டாங்க. அப்புறமேலு அம்மா ஒரு பாய் விரித்து ஒரு பலகை போட்டு அதில் உட்காருங்கம்மா அப்படின்னோடனே அவங்க அம்மா சரி அப்படின்ட்டு பாய் விரித்து அதில் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோடனே உங்களுக்கு என்னம்மா வேணும், நீங்கள் ஆசைப்பட்டதை கேளுங்க அப்படின்னோடனே, நான் என்னடா கேட்க போகிறேன், நம்ம ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோம், அந்த ஓலை வீட்டில் தான் இருக்கோம், அதனால் நமக்கு ஒரு பெரிய பங்களா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, சரிம்மா அப்படின்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டினா அந்த கூரை வீடு பெரிய பங்களாவாயிருச்சு. உடனே அம்மா அடுத்து உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னோடனே, அவனே நமக்கு நிறைய காசு பணம் நகை வயல் எல்லாம் வேணும்ப்பா அப்படின்னோடனே, சரின்னு இன்னொரு பழத்தை உருட்டினா எல்லாம் கிடச்சிருச்சு. அப்புறமேலு இன்னும் என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னோடனே, எனக்கு வந்து வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா, உனக்கு ஒரு நல்ல மனைவியாக, எனக்கு ஒரு நல்ல மருமக, புத்திசாலி மருமகளாக, அழகுள்ள மருமகளாக ஒன்று வேணும் அப்படின்னோடனே சரின்னு மூணாவது பழத்தை உருட்டினா அதுவும் வந்துருச்சு. ஆக இவங்க நல்லா வசதியாகவும் நல்லா சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இதை வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை பார்த்துக்கிட்டா. பார்த்துட்டு நேற்று வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த பையன் வெளியே போயிட்டு வந்தால் நல்லா வசதியாகிட்டாங்க, எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செஞ்சா, நைஸாக இவட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் வீட்டுக்கு வந்தாள். ஏன்னா அவள் ஏற்கனவே கொஞ்சம் வசதியானவ தான், அவளுக்கும் ஒரு பையன் இருக்கான். வந்தவுடனே எப்படி உனக்கு இவ்வளோ வசதி உனக்கு வந்துச்சு அப்படின்னு அவ சொன்னா, ஒன்றும் இல்லைம்மா என் மகன் இப்படி வேலைக்கு போனா, போன இடத்துல இப்படி ஒரு மரத்தடியிலேருந்து சாப்பிடும்போது நடந்ததையெல்லாம் அவள் சொல்லியிருக்காள். சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் மகனுக்கு வேலை இருக்குது, விவசாயம் பண்ணுறான், ஆனாலும் அவள், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உனக்கு கட்டிச்சோறு கட்டித்தரேன், நீ கொண்டுக்கிட்டு இப்படி இந்த இடத்துக்கு போ, அங்கே வந்து பனைமரம் இருக்கும்,
அந்த இடத்துல நீ வச்சுட்டு இப்படி கேளு அப்படின்னு சொல்லியிருக்க. சரின்னு சொல்லி இவன் போய் போயிருக்கான். போனவுடனே அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு இவன் அதே மாதிரி சொன்ன உடனே அந்த பூதம், என்னடா இன்னொருத்தன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டையும், அப்பாப்பா என்னையும் சாப்பிட்றத, இந்த நீயும் கொண்டு போய் உனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருச்சு. உடனே இவன் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே அம்மகாரிக்கு பயங்கர கோபம். சும்மா வீசின கையும் வெறுங்கையுமா வரானே, அவள் ஏற்கனவே ரொம்ப பயங்கர கோபக்காரி, இப்படி வந்திருக்கானே அப்படின்ட்டு, என்ன நேற்று தான் போனேன் அதுக்குள்ளே வந்துட்டியே அப்படின்னு பிடிச்சி ஏசியிருக்கேன். அப்புறம் அவன், சரிம்மா வீடை கழுவு. ஏன் வீடை என்னத்துக்கு கழுவுறது, நல்லா தானே இருக்குது, போயிட்டு அதுக்குள்ளே வந்துட்டான், அதுக்குள்ளே இவனுக்கு வீடை கழுவணுமா அப்படின்னு கோவிச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே வீட்டை கழுவுனாங்க. அப்புறமேலேயம்மா ஒரு பாய் போட்டு உட்காருமா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் பாய் போட்டு என்ன படுக்க வாடா போகிறேன் அப்படின்னு திட்டிக்கிட்டே பாயை போட்டு பலகையை போட்டு உட்காந்தோடனே, சரிம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, போடா இவ்வளோ தூரம் உனக்கு கட்டி சோறுலாம் கட்டி கொடுத்து விட்டு இவ்வளோ போன உடனே வந்திருக்க, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன மயிர் தான் வேணும் அப்படின்னோடனே இவன் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டான். வீடு ஃபுல்லாக முடியாக வந்துருச்சு. ஐயோ அப்பா இது என்னடா இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னடா இப்படி வந்துருச்சு, என்னம்மா செய்ய, என்ன வேணும், இந்த ஒரு முடி கூட இருக்கக்கூடாதுடா, எல்லாம் போயிடட்டும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது ஒன்றை உருட்டி விட்டான். அவங்க தலையில் இருந்த முடி, கண்ணில் இருந்த முடி எல்லாம் போயிடுச்சு. பார்க்கவே அசிங்கமாக இருந்தாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னா, டே உன்னை எப்பையும் போல் தலைமுடி இருந்தால் போதும், எப்பையும் போல் இருந்தால் நம்ம போதும்டா அப்படின்னு ஒன்று, நாங்கள் எப்பையும் இருந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு உருட்டினான்னா அவங்க பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு, சரி இனிமேல் நம்ம இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறி அவங்க வாட்டுக்கு இருந்தாங்க. அதனால் யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்படக்கூடாது, நமக்கு உண்டானதை கடவுள் தருவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும்.